வணக்கம் மனித உடலில் மிக முக்கியமான உறுப்பு கல்லீரல் அது உடலுக்கு உள்ளே இருந்து கொண்டு செய்யும் செயல் நமக்கு தெரிவதில்லை அதனால்தான் கண்டதையும் சாப்பிட்டுவிட்டு கல்லீரலுக்கு அதிக வேலையை கொடுத்து அதை நாமவே கெடுத்துக்கொள்கிறோம் சிக்கலான அமைப்பு கொண்ட நமது உடலில் கல்லீரலின் பங்களிப்பு அபரிதமானது உடலுக்கு தேவையான மொத்த சக்தியும் கல்லீரலிடமிருந்துதான் பெறப்படுகின்றது நாம் உண்ணும் உணவினை ஜீரணித்து அதிலுள்ள சத்துக்களை பிரித்தெடுத்து அவற்றை உடலின் மற்ற பாகங்களுக்கு அனுப்பும் வேலையை செய்கின்றது கல்லீரல் அதோடு இல்லாமல் தேவையில்லாத கழிவுகளையும் வெளியேற்றுகின்றது நாம் அளவுக்கு அதிகமான உணவுகளை சாப்பிட்டு கல்லீரலுக்கு அதன் சக்திக்கு மீறிய வேலையை கொடுக்கின்றோம் அதனால் கல்லீரல் விரைவில் சோர்ந்து போகின்றது நாளடைவில் தாக்குப்பிடிக்க முடியாமல் பாதிப்படைய ஆரம்பிக்கிறது கல்லீரல் பாதிக்கப்படுவதை சில ஆரம்பகால அறிகுறிகளைக் கொண்டே நாம் அறிய முடியும் இன்றைய வீடியோவில் கல்லீரல் பாதிப்படைந்திருந்தால் நமது உடல் என்னென்ன அறிகுறிகள் காட்டும் என்பது பற்றி பார்க்க போகிறோம் பயனுள்ள இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் மற்றும் ஷேர் செய்துவிட்டு வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் தொடர்ந்து இறுதி வரை பாருங்கள் இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பிளையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள் முதலாவதாக தொடர் வாந்தி மற்றும் பேதி கல்லீரல் பாதிக்கப்படும் பொழுது செரிமான உறுப்புகளின் செயல்பாடுகள் முற்றிலும் பாதிக்கப்படுகின்றது ஏனென்றால் செரிமானத்திற்கு தேவைப்படும் பல நொதிகள் கல்லீரலில் தான் உற்பத்தி செய்யப்படுகின்றது இதன் காரணமாக பசியின்மை தொடர் வாந்தி பேதி மற்றும் குமட்டல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன தொடர்ந்து இது போன்ற அறிகுறிகள் ஒருவருக்கு இருக்கிறது என்றால் கல்லீரல் பாதிக்கப்பட்டுள்ளது என்று அர்த்தம் எனவே இதனை அலட்சியம் செய்யாமல் சிகிச்சை பெறுவது மிகவும் நல்லது அடுத்து வாய் துர்நாற்றம் வாயின் ஆரோக்கியம் எப்பொழுதுமே மிகவும் முக்கியம் ஒருவர் கடுமையான வாய் துர்நாற்றத்தால் அவஸ்தைப்பட்டால் அவருக்கு கல்லீரல் பிரச்சனை இருக்க வாய்ப்புள்ளது கல்லீரலானது சரியாக இயங்கவில்லை என்றால் உடலில் அமோனியாவானது அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டிருக்கும் இதனால் வாயில் துர்நாற்றம் ஏற்படும் அத்தகையவர்கள் உடனே மருத்துவரை அணுகுவது மிகவும் நல்லது அடுத்தபடியாக சிறுநீரில் மாற்றம் நீங்கள் சாப்பிடும் மற்றும் குடிக்கும் பொருள்களை பொறுத்தும் சிறுநீர் அடர் மஞ்சள் நிறத்தில் இருக்க வாய்ப்பு உள்ளது ஆனால் தொடர்ந்து அடர்ந்த நிறத்தில் காணப்பட்டால் அவை கல்லீரல் நோயிற்கான அறிகுறியாக இருக்கலாம் சிறுநீரக பிரச்சனை இருந்தாலே நமது உடல் மோசமான நிலையை நோக்கி செல்கிறது என்று அர்த்தம் எனவே இவ்வாறு இருந்தால் மருத்துவரை உடனே அணுகுங்கள் அடுத்து மஞ்சள் காமாலை கல்லீரல் ஹெப்படைட்டிஸ் வைரஸ் எனும் வைரஸ் கிருமியினால் பாதிக்கப்படும் பொழுது மஞ்சள் காமாலை நோய் ஏற்படுகின்றது இதன் காரணமாக கல்லீரலில் சுரக்கும் பித்த நீர் கல்லீரலிலேயே தேங்கிவிடுகின்றது இதன் விளைவாக கண்ணில் உள்ள வெள்ளை பகுதி மஞ்சள் நிறத்தில் காணப்படும் கைகள் மற்றும் கால்களில் உள்ள நகங்கள் மஞ்சள் நிறத்தில் காணப்படும் மற்றும் தோல் பகுதி மஞ்சள் நிறமாக காணப்படும் அதேபோல சிறுநீர் அடர் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இவையெல்லாம் கல்லீரல் பாதிப்பின் அறிகுறிகளாகும் எனவே அதற்கேற்ப முறையான சிகிச்சை செய்ய வேண்டும் அடுத்தபடியாக வாய்க்கசப்பு உணவு செரிமானத்திற்கு தேவையான பையில் என்னும் பித்த நீரை கல்லீரல் சுரக்கின்றது கல்லீரல் பாதிப்படையும் பொழுது அளவுக்கு அதிகமான பித்த நீர் சுரப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த பித்தநீர் மிகவும் கசப்பு சுவையுடையது இந்த பித்த நீர் செரிமான உறுப்புகளில் அதிகம் தேங்கி இருக்கும் பொழுது வாய் கசப்பு தன்மையாக இருக்கும் இவ்வாறு வாய் கசப்பு கசப்புத்தன்மையானது மாதக்கணக்கில் இருந்தால் கட்டாயமாக மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற வேண்டும் அடுத்து வயிறு வீக்கம் பொதுவாக கல்லீரல் பாதிக்கப்படும் பொழுது கல்லீரலின் பணிகளும் பாதிக்கப்படுகின்றன கல்லீரல் பணிகளில் மிகவும் முக்கிய பணி ரத்தம் உறைவதற்கு ஆல்புமின் என்னும் புரதத்தை உற்பத்தி செய்வது இந்த ஆல்புமின் உடலில் குறையும் பொழுது உடலில் அதிக நீர் உற்பத்தியாகும் இந்த நீர் வயிறு மற்றும் கால்பகுதிகளில் தேங்கி வீக்கங்களை ஏற்படுத்தும் எனவே வயிறு அல்லது கால்பகுதிகளில் வீக்கம் ஏற்படுகிறது என்றால் உடனடியாக மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சை முறைகளை மேற்கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக மலம் கழிப்பதில் மாற்றங்கள் கல்லீரல் பாதிக்கப்பட்டிருந்தால் மலம் கழித்தலிலும் பல மாற்றங்கள் ஏற்படும் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் மலச்சிக்கல் மலம் கழித்தலின் போது எரிச்சல் மலத்தின் நிறம் மங்குதல் அல்லது மலத்தின் நிறம் கருமையாகுதல் மலத்தில் இரத்த திட்டுகள் வருதல் போன்றவைகளை சொல்லலாம் இப்படி இருந்தாலும் மருத்துவரை அணுக வேண்டும் அடுத்து சரும அரிப்பு கல்லீரல் பாதிப்படையும் பொழுது உடல் வளர்சிதை மாற்றத்தினால் உண்டாகக்கூடிய கழிவுகள் மற்றும் கல்லீரலில் உண்டாகக்கூடிய பித்த உப்புகள் உடலிலேயே தேங்க ஆரம்பித்துவிடும் இதன் விளைவாக சருமத்தில் தடிப்பு சரும அரிப்பு சரும வறட்சி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் இவைகளும் கல்லீரல் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதற்கான அறிகுறிகள் அடுத்து அதிக சோர்வு எந்த ஒரு வேலையும் செய்யாமல் நீங்கள் சோர்வடைந்தால் அதற்கு பலவித காரணங்கள் இருக்கலாம் ஆனால் கல்லீரல் கோளாறாக இருந்தாலும் இவ்வாறு இருக்கும் சேதமடைந்த கல்லீரலால் உடலின் ஆற்றலுக்கு தேவையான குளுக்கோஸை திறம்பட வெளியிட முடியாது மற்றும் மூளைக்கு அனுப்பக்கூடிய இரத்த ஓட்டத்திலும் பாதிப்பு ஏற்படுவதால் இத்தகைய சோர்வு நிலை ஏற்படுகின்றது அடுத்து கை மற்றும் கால்கள் சிகப்பாக மாறும் உங்கள் கல்லீரல் அபாயகரத்தை தொட்டுள்ளது என்பதை இந்த அறிகுறிதன் உறுதி செய்கின்றது கை மற்றும் கால்களின் பாதங்களில் சிவப்பாக இருந்தால் கல்லீரலில் ஏதேனும் நோய் வந்துள்ளது என்று அர்த்தம் எனவே கைகளும் பாதங்களும் சிவப்பாக இருந்தால் உடனே மருத்துவரை அணுக வேண்டும் இது போன்ற கல்லீரலின் ஆரம்ப அறிகுறிகளை கண்டறிந்துவிட்டால் கல்லீரல் பாதிப்பிலிருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம் எனவே மேற்கண்ட அறிகுறிகள் தென்பட்டால் உடனே மருத்துவரை அணுக வேண்டும் இன்றைய வீடியோவில் பார்த்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம் அடுத்து ஒரு ஆரோக்கிய தகவலுடன் மீண்டும் சந்திக்கின்றோம் நன்றி மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் பயனுள்ளதாக தெரிந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேட்டு எங்களை ஊக்கப்படுத்துங்கள் நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக கற்றுக்கொண்டிருக்கிறோம் இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி